அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜப்காம். இந்த வீடியோவில் ஐபிபிஎஸ் தரப்பில் அனௌன்ஸ் பண்ண ரீஜனல் ரூரல் பேங்க், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு கிராம வங்கியிலேருந்து 481 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேகன்சி கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நம்ம 2 டேஸ் பிஃபோர் பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அந்த வீடியோக்கான அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்புறம் அந்த அப்ளை ஆன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட அஃபீஷியல் சைட்டான jobcom.in தெளிவாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எனக்கு என்ன டிகிரி இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட்டு 27/6/2022 தான். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதான் அப்ளை லிங்க்கான பேஜ். இதில் ஸ்டார்டிங் டேட் 7/6 இருக்கும், லாஸ்ட்டு 27/6 சொல்லியிருப்பாங்க. ஓகே, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இந்த டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் காமிச்சிருப்பாங்க. இந்த ஆர்ஆர்பி 11 வந்து புதுசாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 6 இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. பேசிக் இன்ஃபோ, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், டீட்டெயில்ஸ், ப்ரீவியூ, அப்லோட்ஸ், பேமெண்ட், இந்த மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோராக வந்து இந்த கிளிக் ஹியர் ஃபார் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு பிஃபோராக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், தம் இம்ப்ரெஷன், நெக்ஸ்ட் உங்களோட சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதையும் நீங்கள் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். டிக்ளரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் டவுட் இருக்கும், என்ன ப்ரோ எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் இந்த காப்பிலே அவங்க காமிச்சிருப்பாங்க. இந்த ஐ அப்புறம் உங்கள் நேம் நீங்கள் எழுதிட்டு ஹியர்பை டிக்ளேர் தட் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாமே என்ன பண்ண அப்படின்னா உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு பேப்பரில் எழுதி அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், இடது கட்டவரில் ரேகை என்ன பண்ணால் ஒரு பேப்பரில் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ப்ராப்பராக நீங்கள் க்ராப் பண்ணி அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரோட முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் அந்த ஃபஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க, நேமை நீங்கள் எதுவுமே ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா 10th மார்க்ஷீட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி நேமை நீங்கள் என்ன பண்ணுன்னா ப்ராப்பராக இதில் கொடுத்துருங்க. ஸோ இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நேம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும், எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருங்க. ஸோ ஃபுல் நேம் இங்கே ஷோ ஆகும், ஃபோட்டோ ஐடி படி எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறோம். நெக்ஸ்டோட மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுங்க. அல்டர்னேட்டிவ் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை தர வேண்டிய அவசியம் இல்லை. பட் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண வேணாம் 6 மாதத்துக்கு. அதே மாதிரி இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, இமெயில் ஐடி நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். டொமைன் என்னவோ அதை நீங்கள் கொடுங்க, ஜிமெயில், ஹாட்மெயில், in.com இது மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் மேலே கொடுத்த அதே இமெயில் ஐடியை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கீழே எழுதி அது கீழே இந்த செக்யூரிட்டி கோடு நீங்கள் டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய இமெயிலுக்கும் கண்டிப்பாக ரிசீவ் ஆகும். செகண்ட் பாயிண்டில் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸ் கேட்டிருப்பாங்க, ஃபோட்டோ கிளியராக இருக்கிறோட தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கைட்லைன் சொல்லியிருப்பாங்க, இதை கிளிக் பண்ணினா ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், இந்த கைட்லைன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ வந்து 4.5 to 3.5 cm இருக்கணும், 20-50 KB இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோவில் வந்து கேப் போட்டுக்கிறதோ இல்லை நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறதோ இருக்கக்கூடாது, பின்னாடி வந்து லைட் கலர்டு, ஸோ ப்ரிஃபரபிளி ஒயிட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் ப்ளூ இங்க் பென்னில் சைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. 10-20 KB இருக்கணும், 140x60 pixels இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் ப்ளூவார் பேக்கில் இருந்தாலுமே ஓகே தான், அதுக்கான ஃபைல் சைஸ் டைமென்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஹேண்ட் அண்ட் டிக்ளரேஷன்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிக்ளரேஷன்ஸ் இங்கே இருக்கும், இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து 50-100 KB ரெடி பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஐ கன்ஃபார்ம் தட் இஸ் மை வேலிட் சிக்னேச்சர்னு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து மை வேலிட் ஃபோட்டோன்னு இருக்கும், இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், லாங்குவேஜ் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, எல்லாமே ஃபில்அப் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு பிஃபோர் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 அப்ளை லிங்க் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கும், அப்புறம் ஸ்கேல் 1 இருக்கும், ஸ்கேல் 2 and 3 இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு சில பேர் இந்த மாற்றி ஸ்கேல் 1, ஸ்கேல் 2 கிளிக் பண்ணியிருப்பாங்க, அப்படி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஓஏக்கான பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ கேட்டகரி கேட்டிருப்பாங்க, ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசின் இருக்கும், உங்களோட கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் பெஞ்ச் மார்க் டிசேபிள் லேஸ், நீங்கள் ஊனமுற்றராக எந்த எஸ் தரமாக இருக்கும் இல்லை நோ தர மாதிரி இருக்கும், அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி டிசேபிலிட்டிஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாமே தெளிவாக கேட்டிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஆர் யூ ஏ சைல்டு ஆர் ஃபேமிலி மெம்பர் ஹூ டைஸ் இன் 1984 ரேட்ஸும் கேட்டிருப்பாங்க, இதுக்கு நீங்கள் நோங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துருங்க. ரிலீஜியன்ஸ் கேட்டுப்பாங்க, உங்களோட ரிலீஜியன்ஸ் என்னவோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்தால் எஸ் தாங்க, இல்லை அப்படி நீங்கள் நோங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஆர் யூ எக்ஸர்விஸ்மேன் கேட்டிருப்பாங்க, அது ஆர் யூ எக்ஸர்விஸ்மேனே கேட்டிருப்பாங்க, எஸ்னா எஸ் தாங்க, இன்னும் நோ கொடுத்துருங்க. ஆர் யூ ஏ டிசேபிள் எக்ஸர்விஸ்மேனே கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் நோங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் ஆர் யூ ஏ டிபெண்டன்ட் ஆஃப் சர்வீஸ் மேன் கில்டுன்னு கேட்டிருப்பாங்க. அப்படி இருந்தால் தாங்க, இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால், ஃபார் விடோஸ் டிவோர்ஸ் உமன் உமன்ஸ் ஜுடிஷியலி செப்பரேட் அந்த மாதிரி இருந்தால் எஸ் தாங்க, இல்லை நீங்கள் நோங்கிற ஆப்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு பிஃபோர் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தால் எஸ் தாங்க, இல்லைன்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நேஷனாலிட்டி ஆர் சிட்டிசன்ஷிப் கேட்டிருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி இந்தியன் சூஸ் பண்ணுங்கள். ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, ஸ்டேட் பொறுத்தல தமிழ்நாடுங்கிற பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சென்டர் ஃபார் பிலிம்ஸ், உங்களுக்கு என்ன சென்டர்ஸ் நியர்பியாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். மெயின்ஸ்க்கான சென்டர்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுவும் என்ன நியர்பியாக இருக்குமோ அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஐ இன்டென்ட் டு பிரிங் த ஃபாலோயிங் ஐடி வென் அப்பியரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ உங்களோட நேம், அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் அப்ளிகேஷன்ஸில் உள்ள எக்ஸாக்ட் மேட்ச் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண அப்போனா டிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரூஃப், அதாவது என்ன ப்ரூஃப் இங்கே நீங்கள் தரீங்களோ அந்த ப்ரூஃபை நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ பேன் கார்டு தரீங்கன்னா பேன் கார்டு கொடுத்துட்டு பேன் கார்டுக்கான ப்ரூஃப் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மீடியம் ஆஃப் எக்ஸாம் கேட்டிருப்பாங்க, கிளிக் பண்ணால் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நீங்கள் கொடுத்துருங்க. கொஸ்டின் பேப்பர் வரும்போது இங்கிலீஷ்லேயும் வரும், தமிழ்லேயும் வரும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, டேட் என்ன, மந்த் என்ன, இயர் என்ன, ப்ராப்பராக கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, உங்களோட ஜெண்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆதார் கார்டு பேன் கார்டு நம்பர் இருந்தால் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்டார் போட்ட பாயிண்ட் மட்டும் நீங்கள் மேட்டர் ஃபில்லப் பண்ணால் போதும், ஸ்டார் போடலாம் நீங்கள் ஃபில்லப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ட்வின் பிரதர் சிஸ்டர்ஸாக இருந்தால் எஸ், இல்லை நீங்கள் நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேரிட் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க, அன்மேரிட், மேரிட், வீடோ இந்த மாதிரி இருக்கும், உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் ப்ராப்பராக எல்லாம் கொடுத்துருங்க. அடுத்த பாயிண்டில் ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க, ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரி பண்ணுங்கள், ஃபுல் ஸ்டாப் ஒர்க்காக தான். மதர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க, என்ட்ரி பண்ணுங்கள். ஸ்பௌஸ் நேம் கேட்டிருப்பாங்க, ஸ்பௌஸ் நேம் பொறுத்தல கணவராக இருந்தால் மனைவி பேர், மனைவியாக இருந்தால் கணவர் பேர் தர மாதிரி இருக்கும். அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, 3 கேட்டிருப்பாங்க. ப்ராப்பராக உங்கள் அட்ரஸ் நீங்கள் என்ன பண்ணுறாங்க டைப் பண்ணி காமிச்சிருங்க. கடைசியாக டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க, உங்களோட டிஸ்ட்ரிக் நீங்கள் டைப் பண்ணி காமிங்க. ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, ஸ்டேட் பொறுத்தல தமிழ்நாடு நீங்கள் பாயிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. பின்கோட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், கரஸ்பாண்டிங் அட்ரஸும் உங்களோட பவுன் அட்ரஸும் சேம் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபார் அட்ரஸ் ஜிஎஸ் இன்வாய்ஸ்னு இருக்கும், அதை உங்களோட பவுன் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டு வேலிடேட் யூடிடிஎஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். எரர் இருந்தால் கண்டிப்பாக சொல்லிடும், இன்கேஸ் எரர் இல்லைன்னா நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் லாங்குவேஜ், இந்த கிராஜுவேஷன் ஆர் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், அக்ரி, மேனேஜ்மெண்ட், சிஏசிஎஸ், ICWA, அப்புறம் அதர்ஸ்னு இருக்கும். இந்த கேட்டகரியில் நீங்கள் படிச்சிருந்தாலும் இது தரலாம், இதில் எதுவுமே இல்லை ப்ரோனா நீங்கள் அதர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு என்ன நீங்கள் படிச்சிங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ பிஇ பண்ணியிருக்கேன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் காமிச்சிருக்கேன், என்னோட டேட் ஆஃப் பாசிங் என்னங்கிறது என்னோட மார்க் ஷீட்டில் இருக்கும், நான் அதை பார்த்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டே என்ன, மந்த் என்ன, இந்த இயர் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் நான் கொடுத்துருக்கேன், சிஜிபிஐ இருந்தால் சிஜிபிஏ 2% மாற்றினீங்க கொடுத்துருங்க. கிளாஸ் கேட்டிருப்பாங்க, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், பாஸ் கிளாஸ், அதை நீங்கள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பாயிண்டில் டு யூ ஹாவ் கம்ஃபர்ட் நாலேஜ்னு கேட்டிருப்பாங்க, எஸ்னு கொடுத்துட்டு இஃப் எஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து 12th கண்டிப்பாக கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ் தான் எடுத்து படிச்சிருக்கேன், ஸோ ஸ்டடி டீன் ஹெச்எஸ் நான் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் லோக்கல் லாங்குவேஜும் 8th வரைக்கும் படிச்சிருந்தால் கண்டிப்பாக தரணும், கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் தரணும், எஸ் கொடுத்துட்டு தமிழை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கொடுங்க, இல்லை தர வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் பதிலாக ஃபார் எஸ்சிஎஸ்டி பின் இருக்கும், மைனாரிட்டி கமெண்ட் ஓப்பன் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வெதர் எனி டிடென்ஷன் ஃபைன் கன்வெக்ஷனுக்கு இருந்தால் எஸ் தாங்க, இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இது என்ன மீனிங் எப்போனா கோர்ட்டால் நீங்கள் பனிஷ் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, ஃபைன் இல்லை கன்வெக்ஷன் டிடென்ஷன் இந்த மாதிரி இருக்கும், நோங்கிற ஆப்ஷன்ஸே கொடுத்துங்க. லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துட்டு எல்லாமே டிக் பண்ணிவிட்டு வேலிடேட் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுங்க, கரெக்டாக இருந்தால் வெரிஃபைன்னு காமிச்சிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டாக கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடுக்கு பொறுத்தவரை ஒரே ஒரு பேங்க் தான், அது தமிழ்நாடு கிராம பேங்க் மட்டும்தான், அதை நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணுங்கள், ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ப்ரிவியூ வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஐ அக்ரி ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்த பாயிண்ட்டில் வந்து ஐ கன்ஃபார்ம் தட் ஆஸ் நேம் ஆஸ் ஃபில்டு பை மீ, அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப் படி நான் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதை நீங்கள் டிக் பண்ணிட்டு தர் இஸ் சேஞ்ச் இன் மை நேம் ஐ வில் பிரிங் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப், ஏதாவது நேமில் கரெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து எக்ஸாம் போகும்போது டாக்குமெண்ட் ப்ரூஃப் தரேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸ் நீங்கள் தப்பாக இருந்தால் கூட டிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனும் உங்களோட தம் இம்ப்ரெஷன்ஸ் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, அந்த பேஜ் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் போகிற மாதிரி இருக்கும். பேமெண்ட் வந்து பில்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, உங்களோட டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு இதை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். பேமெண்ட் ஆப்ஷன் தான் என்னங்கிற இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஃபர்தராக டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் தெரியப்பதுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.